வணக்கம். எங்களுடைய சமூக கலாச்சார பண்பாடுகளிலே பல முரண்பாடான விடயங்கள் அவ்வப்போது வந்த வண்ணமே இருக்கின்றன. அந்த முரண்பாடான விடயங்களை நாங்கள் சரியாக தெரிந்து அதை தெளிவடைந்து கொள்ள வேண்டும் என்ற ஆசை எங்களுக்கு இருக்கும். எல்லாம் தெரிந்த ஒருவரால் இந்த மாதிரியான விளக்கங்களை கொடுக்கின்ற பொழுது அதை ஏற்றுக்கொள்ளலாம் என்ற எண்ணப்பாங்க எங்களுக்கு இருக்கும். அந்த அடிப்படையில் தான் உங்களுடைய கேள்விகளாகவே இந்த கேள்விகளால் ஒரு வேள்வி நிகழ்ச்சி மலர்ந்தது. எங்களோடு கம்பபாரதி இனா ஜெயராஜய்யா அவர்கள் தொடர்ச்சியாகவே பயணித்துக் கொண்டிருக்கின்றார். இலங்கையிலும் இந்தியாவிலும் சர்வதேச நாடுகளிலும் தன்னுடைய மொழி ஆளுமைகளாலும் அதே நேரத்திலே பல சமூக சீர்திருத்த கருத்துக்களையும் அவ்வப்போது வாய்ப்பு வருகின்ற பொழுதெல்லாம் பதித்து கொண்டிருக்கின்ற கம்பபாரதி ஜெயராஜய்யாவோடு நாங்கள் இணைந்திருக்கிறோம். வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. கடந்த வாரம் நாங்கள் குடும்ப வாழ்க்கையை பற்றி பேசியிருந்தோம். அதிலே மிக முக்கியமான ஒரு பண்பு ஒரு குடும்ப தலைவியினுடைய ஒரு பண்பு. ஒரு அம்மா அல்லது ஒரு மனைவி சரியாக இருந்தால் சமூகம் சரியாக இருக்கும் என்று பல பேர் சொல்லுகிறார்கள். ஆகவே முதலாவதாகவே ஒரு கேள்வி இருக்கிறது. எங்களுடைய தமிழ் மரபிலே ஒரு பெண் இவ்வாறு தான் இருக்க வேண்டும் அல்லது ஒரு குடும்ப தலைவி இவ்வாறு தான் இருக்க வேண்டும் என்று வகுக்கப்பட்டிருக்கிறதா? மிக தெளிவாக வகுக்கப்பட்டிருக்கிறது. அதிலே நம்முடைய இல்வாழ்க்கையிலே அந்த வாழ்க்கை முறைமையை நாங்கள் விளங்கி கொள்ள வேண்டும். ஒரு ஆணும் பெண்ணும் சேர்ந்து வாழ்கிற பொழுது சமூகத்தோடு இணைந்தும் அவர்கள் வாழ வேண்டும். ஏனென்றால் பொருள் தேவை முதலியவற்றால் சமூகத்தோடு இணைய வேண்டியிருக்கும். வீட்டுக்குள் இருந்தும் வாழ வேண்டும், விருந்து முதலியவற்றை உபசரிப்பதால். தமிழர்கள் அந்த காலத்தில் என்ன செய்தார்கள் என்றால் ரெண்டு பகுதிகளாக பிரித்து கொண்டார்கள். வீட்டுக்கு வெளியிலே இருக்கிற வாழ்க்கை, வீட்டுக்குள்ளே இருக்கிற வாழ்க்கை. வெளியிலே இருக்கிற வாழ்க்கைக்கு ஆணை தலைவனாக்கினார்கள், உள்ளே இருக்கிற வாழ்க்கைக்கு பெண்ணை தலைவி ஆக்கினார்கள். இதுதான் பழைய வாழ்க்கை முறை. இதில் நல்ல தெளிவான பிரிவு இருக்கிறது. அது அகம்புறம் என்று பேசுவார்கள் தமிழிலே. ஏன் வெளியிலே உள்ள வாழ்க்கைக்கு ஆணை தலைவனாக்கினார்கள் என்றால் அவன் உடல் பலம் உள்ளவன், அதனாலே அவன் சமூகத்துக்குள்ளே போகிற பொழுது வருகிற எதிர்ப்புணர்ச்சிகளை சந்திக்க முடியும். பெண்ணுக்கு ஏன் வீட்டு பொறுப்பு வழங்கப்பட்டதென்றால் அவளுடைய மென்மை, அவளுடைய இயல்பாகவே இருக்கக்கூடிய அந்த மெல்லிய தன்மைகளுக்கு அது பொருத்தமான இடம் என்றபடியால் அந்த இடம் அவளுக்கு வகுக்கப்பட்டது. இதுதான் தமிழர்களுடைய வாழ்க்கை முறை. அதிலே ஒரு இல்லத்தரசிக்கு அவர்கள் சொல்லியிருக்கிற ஆலோசனை என்னவென்றால் ரெண்டே ரெண்டு சொல்கிறார்கள். அதையும் திருவள்ளுவர் தான் சொல்லுகிறார், அதை பரிமாற எடுத்துக்காட்டுகிறார். வளத்தக்க வாழ்வு, மனித்தக்க மாண்பு, இது ரெண்டும் தான். இது புரியாது, நான் விளங்கப்படுத்தி சொல்வதனால் சுருக்கமாக விளங்கப்படுத்துகிறேன். கணவனுடைய சம்பளத்துக்குள்ளே வாழ தெரிய வேண்டும். இது ஒரு மனைவிக்கு சொல்லப்பட்டிருக்கிற ஆலோசனை. குடும்பமாக வாழ்வதற்குரிய பண்புகளை அவள் கொண்டிருக்க வேண்டும். இந்த ரெண்டும் இருந்தால் அவள் ஒரு நல்ல மனைவியாக இருப்பாள் என்று தமிழ் சொல்கிறது. ஐயா, நீங்கள் சொல்லுகின்ற பொழுது கணவன் கொடுக்கின்ற சம்பளத்துக்குள்ளே வாழ தெரிந்து கொள்ள வேண்டும் என்று எண்ணப்பாங்க சொல்லுகிறீர்கள். நான் நினைக்கிறேன் இது காலத்துக்கு பொருத்தமானதாக இருக்குமா என்ற கேள்வி எங்களுக்கு வருகிறது. காரணம், இப்பொழுதெல்லாம் வேலைக்கு போகின்ற மனைவிமார்களைத்தான் நாங்கள் பார்க்கின்றோம். ஆகவே ஆணும் பெண்ணும் சமமாக வேலை செய்கிறார்கள். ஆகவே வீட்டு பொறுப்பை கூட பெண்கள் தலைமைத்துவ பண்பாக தலைமைத்துவத்தை எடுக்கலாம் என்ற ஒரு எண்ணப்பாங்கும் பல பேரிடம் இருக்கிறது. அதை அதில் ஒரு வகையில் நியாயம் இருப்பது போலவும் எங்களுக்கு தோன்றுகிறது ஐயா. அது உண்மை. இன்றைக்கு அதனாலே அப்படித்தான் வாழ்க்கை முறையை அமைத்துக் கொள்கிறார்கள். நான் கேட்கிறேன், அந்த வாழ்க்கையிலே யார் நிம்மதியாக இருக்கிறார்கள்? எங்கு பார்த்தாலும் குறைதான் நிறைந்திருக்கிறது. மனைவி தன்னை கவனிக்கவில்லை, வேலைக்கு போய் வருகிறாள் என்று கணவன் சொல்கிறான். கணவன் தனக்கு வீட்டு வேலைக்கு உதவுகிறாள் இல்லை என்று உதவுகிறான் இல்லை என்று மனைவி சொல்கிறாள். ஆகவே இரண்டு பேரும் அமைதியாக இல்லை என்பது தெரிகிறது. எல்லா வேலையையும் எல்லாரும் பொறுப்பேற்பதை விட இந்த வேலை உனக்கு, இந்த வேலை எனக்கு என்று பிரித்தெடுக்கிற பொழுது அதிலே ஒரு அமைதி வரும் என்பது தான் நம் தமிழர்கள் முறிவு. வேலைக்கு போய் வருகிற கணவன் வீட்டுக்கு வருகிற பொழுது அவனிலே அன்பு காட்ட அவனை உபசரிக்க பெண் இருப்பாள். பெண் வெளியிலே போக வேண்டுமானால் அவளுக்கு காவலாக ஆண் இருப்பான். இதுதான் நம்முடைய வாழ்க்கை முறையாக இருந்தது. நாங்கள் எல்லாவற்றையும் போட்டு இப்பொழுது குழப்பி வைத்திருக்கிறோம். ஒரு குடும்பத்தை பொறுத்தளவிலே நான் ஒன்றை மட்டும் தெளிவாக சொல்கிறேன், யார் தலைவர் என்பதிலே தீர்மானம் எடுக்க வேண்டும். அது ஆணாகவும் இருக்கலாம், பெண்ணாகவும் இருக்கலாம், ஆனால் ஒருவர் தான் தலைவராக இருக்க வேண்டும். அது வீட்டுக்கு என்பது இல்லை, எந்த நிர்வாகத்திற்கும் கூட ஒரு தலைவன் இருந்தால்தான் அந்த நிர்வாகம் சரியாக நடக்கும். பல பேர் தலைவர்களாக இருந்தால் ஆளுக்கொன்று சொல்லி அது குழம்புகிறதாகத்தான் முடியும். ஆகவே நான் சொல்வதுண்டு, ஆணோ பெண்ணோ யார் தலைமை தாங்குவது? நான் எப்பொழுதும் என்னுடைய வீட்டிலே என்னுடைய கழகத்திலே சொல்வேன், ஒன்று என்னை தலைவனாக இருக்க விடுங்கள் அல்லது என்னை வேலைக்காரனாக இருக்க விடுங்கள். இதுதான் நீ ஏதாவது ஒன்று ஒரு பொறுப்பை தர வேண்டும். குடும்பத்திலும் அதுதான், ஆணோ பெண்ணோ. அது
அவரவர் சக்தியை பொறுத்து வாங்கலாம். ஒரு பெண் நான் பொறுப்பெடுக்க போகிறேன் என்றால் எடுக்கலாம். அப்படியானால் ஆண் அவளுக்கு கீழே வேலை செய்ய தயாராக இருக்க வேண்டும். அப்படி இல்லை, இரண்டு பேருமே தலைமை தாங்குவதானால் குழப்பம்தான் மிஞ்சும். இதில் இன்னொரு கேள்வி வருகிறது ஐயா. சில வழிகளிலே பார்த்தால் இப்பொழுது ஆணும் பெண்ணும் வேலைக்கு போகின்ற அவசரமான ஒரு உலகம், ஆரம்ப காலத்திலே இருந்த வாழ்க்கை முறையோடு இப்பொழுது வாழ்க்கை முறை பெரிய அளவிலே மாற்றத்தை ஏற்படுத்தி கொண்டு விட்டது. இந்த சந்தர்ப்பத்திலும் ஆண்கள் வீட்டுக்கு வந்தால் நாங்கள் வேலை செய்ய மாட்டோம், இது உன்னுடைய பொறுப்பு என்று வேலை செய்து வருகின்ற ஒரு இல்லத்தரசியை கூட சொல்லுகின்ற தன்மையை நாங்கள் பார்க்கிறோம். ஆகவே ஆண்கள் சில வேலைகளிலே ஒரு பொறுப்பை தட்டி கழிக்கிறார்களோ என்று எண்ணப்பாங்கு வருகிறது அல்லவா? அது தவறு, அதில் எந்த சந்தேகமும் இல்லை. எப்பொழுது தவறு என்று கேட்டால், ஆண் நீ கட்டாயம் போய் உழைத்து கொண்டு வர வேண்டும் என்று ஒரு பெண்ணை கட்டாயப்படுத்தி அனுப்பியிருந்தால் அதற்கு மேலும் அவளிடம் உதவியை எதிர்பார்ப்பது தவறு. இல்லை, நான் வேலைக்கு போகத்தான் போகிறேன் என்று ஒரு பெண் தானாக புறப்பட்டால் கணவனுடைய தேவை இதுதான் என்றால் அதை நிறைவேற்றி கொடுக்கவும் சக்தி இருக்க வேண்டும். அப்படி இல்லாத பட்சத்திலே அது அவளுடைய தவறாகும். கணவனாக பிடித்து அனுப்பியிருந்தால் அது அவனுடைய தவறு என்று வரும். இதில் ஒன்றை மட்டும் சொல்ல விரும்புகிறேன், எவ்வளவு கோடி வந்தாலும் நம்முடைய மன விரிவுக்கு அது போதாது. இருக்கிற செல்வத்துக்குள்ளே வாழ்க்கையை அமைக்க பழகி கொண்டோமானால் அமைதியாக வாழலாம். இன்றைக்கு நாம் நமக்காக பொருள் தேடுவதில்லை, மற்றவர்களுடைய ஒப்பீட்டுக்காக பொருள் தேடுகிறோம். பக்கத்து வீட்டுக்காரன் இப்படி வாழ்கிறான், அவன் வாழ்கிறான், அப்படி வாழ்கிறவன் ஒரு நாளும் நிம்மதிப்பட மாட்டான். தேட 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 இன்னும் வேண்டிக் கொண்டே இருக்கும், முடிவு வராது, நிம்மதி வராது. என்னுடைய வாழ்க்கை, என்னுடைய சம்பளம் இவ்வளவு, இதற்குள்ளே நான் வாழ்வேன் என்று நானும் வாழ்ந்து பிள்ளைகளையும் வாழ பழக்கினால் அந்த வீட்டிலே அமைதி இருக்கும். இப்போ நீங்கள் சொல்லுகின்ற ஒரு கேள்வி, நீங்கள் சொல்லுகின்ற ஒரு விடயம் என்னென்றால் ஐயா, பெண்ணாக இருந்தால் கட்டாயம் வீட்டுக்குரியவளாக இருக்க வேண்டும், வலுக்கட்டாயமாக நீயே வேலைக்கு போவாயாயிருந்தால் கணவனை அப்பவும் நீதான் பார்க்க வேண்டும், வலுக்கட்டாயமாக கணவன் உன்னை வேலைக்கு அனுப்பியிருந்தால் அந்த இடத்திலே கணவன் அவ்வாறான எதிர்பார்ப்புகளை வைத்திருக்க முடியாது என்று நீங்கள் சொல்லுகிறீர்கள். ஆனால் இது சில வழிகளிலே பெண் அடிமைத்தனம் என்ற ஒரு பார்வைக்குள்ளே பெண்கள் பார்க்க மாட்டார்களா? இல்லை, நான் சொல்கிறேன், ஆரம்பத்திலேயே நான் சொன்னேன், ஒரு இல்ல வேலையை ரெண்டாக பிரித்து கொள்கிறார்கள், இதுதான் இல்லறம் என்று தமிழர்கள் மரபு. நான் மேற்கு நாட்டாரை சொல்லவில்லை. வீட்டுக்குள் இருக்கிற வேலைகள் பார்ப்பது ஒருவர், வெளி வேலைகள் பார்ப்பது ஒருவர். ஆகவே இந்த பிரிவு இருக்கிற பொழுது இந்த பிரிவை உடைக்க வேண்டுமானால் உடைக்கிறவர் தான் அந்த உடைப்புக்கு பொறுப்பேற்க வேண்டும். சாதாரண தமிழ் மரபிலே வந்த ஒரு கணவன் வீட்டுக்கு வந்தால் மனைவி ஒரு கோப்பி ஊற்றி தர வேண்டும் என்று எதிர்பார்ப்பான். ஏனென்றால் அது மரபு சார்ந்த இது. அதை அவன் உடைத்தால் அவன் பொறுப்பாளி, இவள் உடைத்தால் இவள் தான் பொறுப்பாளி. ஏன் என்ன, இவன் அவன் கணவன் சொல்கிறான் நீ வீட்டிலே இரு, நான் உனக்கு பொருள் தேடி தருகிறேன் என்றால் அமைதியாக இருந்து குடும்பத்தை பிள்ளைகளை பார்க்கலாம். இல்லை, நான் போக போகிறேன் என்று அவளாக புறப்பட்டால் அந்த இடத்தை நிரப்புவதைக்கு அவனை வலியுறுத்துகிற உரிமை அவளுக்கு இல்லாமல் போகும். அதிலே பெண்ணடிமைத்தனம் இல்லை என்று நான் நினைக்கிறேன். இரண்டு பேரும் வேலைக்கு செல்வார்களாக இருந்தால் யார் அந்த முறையை உடைக்கிறார்களோ அவர்கள்தான் குடும்பத்தை பார்க்க வேண்டிய பொறுப்புக்கு உள்ளாகின்றவர்களாக இருப்பார்கள் என்று சொல்லியிருந்தீர்கள். ஆனால் யதார்த்தத்தை பார்த்தால் இப்பொழுது ஆணும் பெண்ணும் வேலைக்கு போகிறார்கள். கேட்டால் எப்பொழுதுமே சொல்லுகின்ற விடயம், ரெண்டு பேரும் உழைத்தால் தான் குடும்பத்தை காப்பாற்றலாம் என்ற ஒரு நிலைப்பாடு வருகின்ற பொழுது உண்மையாகவே இந்த வாழ்க்கை முறை சந்தோஷத்தை கொடுக்கிறதா? ஒருவருக்கும் சந்தோஷம் கொடுக்கவில்லை, அதுதான் வருத்தத்துக்குரிய விஷயம். தேவையை அதிகரித்து கொண்டே போனால் எங்கே போய் அது முடியும் என்று கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். கணவனுடைய சம்பளம் காணாது என்று வாழத் தொடங்குகிற பொழுது இவ்வளவு ஆடம்பர செலவுகள் செய்கிறோம். ஒரு மனைவியும் உழைக்க தொடங்கின உடனே அதை குறைத்து கொண்டாலே கணவன் சம்பளத்துக்குள்ளே நாம் வாழ முடியும். இது ஒரு அடிப்படை சொல்கிறேன். நான் கேட்கிற கேள்வி, ஒரு குடும்பம் நடத்துவதற்கு எவ்வளவு பொருள் வேண்டும் என்ற கேள்விக்கு யாராலாவது பதில் சொல்ல முடியுமா? தேவையை அதிகரித்து கொண்டே போக 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 செலவுகள் கூடிக்கொண்டே போகும். இன்னும் வரவுக்கான வழி தேடிக்கொண்டே இருக்க வேண்டும். முதல் கணவன் உழைத்தான், பிறகு மனைவி உழைத்தால், பிறகு லஞ்சம் வாங்க வேண்டும். இப்படி போக வேண்டியது தான். ஆகவே தேவைகளை அதிகரிக்காமல் வரவுக்கேற்ப செலவு செய்தால், அது திருவள்ளுவர் ஒரு குறளிலே சொல்வார், ஒரு கேணி, அந்த கேணியிலே தண்ணீர் திறந்து விடப்படுகிறது, உள்ளேயும் வந்து கொண்டிருக்கிறது. இந்த உள்ளே வந்து கொண்டிருக்கிற தண்ணீர் வெளியிலே போகிற தண்ணீரை விட அதிகமாக இருந்தால் அந்த கேணீரிலே தண்ணி நிற்கும். நானும் அதான் சொல்வது, வரவை விட செலவை சுருக்கி கொள்ள வேண்டும். தேவையை அதிகரிப்பது என்பதற்கு முடிவே இல்லை, எங்கும் அது பிறகு கடைசியிலே போய் ஒழுக்கை நம்பரையும் கொண்டு போய் முடிக்கும். ஆகவே தேவையை சுருக்கி கொண்டால் ஒருவர் சம்பளத்திலே வாழலாம், வாழ முடியும்.
ஒரு பெண் வீட்டிலே இருந்தால் அவள் அதனை அதை வைத்துக்கொண்டு எத்தனையோ பொருளாதார நன்மைகளை உருவாக்க முடியும். அப்படித்தான் உருவாக்கினார்கள். வடகம் போட்டார்கள், மிளகாத்தூள் அரைத்தார்கள், மாவடித்தார்கள். இது நான் பெண்ணடிமைத்தனமாக சொல்கிறேன் என்று நினைக்கிறார். அதாவது வீட்டிலே இருந்து பொருளாதாரத்தை வளர்க்கிற முறைமை என்று ஒன்று இருந்தது. இன்றைக்கு வேலைக்கு போன உடனே எல்லாவற்றுக்கும் அள்ளி கொடுக்க வேண்டி இருக்கிறது. அதில் எந்த பயனும் இல்லை. ஒருவர் வீட்டு பொறுப்பை பார்க்க, நான் சொல்வது வீட்டு பொறுப்பை பார்ப்பது என்பது பெண்தான் பார்க்க வேண்டும் என்று நான் கட்டாயப்படுத்தவில்லை. பெண் போய் உழைத்து கொண்டு வரட்டும், ஆண் இருந்து பார்க்கட்டும். அதற்கு பெண்கள் உடன்பட மாட்டார்கள். இது அதை அடுத்த வேறு ஒரு கணவன் வீட்டிலே இருக்கிறான் என்பதை சகிக்க முடியாது. ஆகவே இந்த முறைமையிலே யாருக்காவது நிம்மதி வந்தால் இந்த முறைமையை கடைபிடிக்கலாம். இல்லாவிட்டால் தமிழர்களுடைய மரபுதான். இல்ல பொறுப்பு ஒருவருக்கு, வெளி பொறுப்பு ஒருவருக்கு. ஐயா, பொதுவாகவே இன்னமொரு கேள்வி வரும். குறிப்பாக பெண்களுக்கு சுதந்திரம் வீடுகளிலே மறுக்கப்படுகிறது. எப்படி என்று சொன்னால், வீட்டு பொறுப்பை என்னிடம் கொடுத்து விட்டீர்கள், ஆனால் நான் ஒரு வேலைக்கு போவதையோ அல்லது இன்னும் ஏதோ ஒரு முறையிலேயோ பொருள் ஈட்டுவதையோ அல்லது நான் மேற்படிப்பை படிப்பதிலேயோ அல்லது என்னை நான் அலங்காரப்படுத்துவதிலேயே முக்கியத்துவம் காட்டுவதிலேயோ நீங்கள் அடிக்கடி கை வைக்கிறீர்கள் என்று ஒரு குற்றச்சாட்டை பெண்கள் அவ்வப்போது முன்வைக்கிறார்கள். குடும்பத்தை பார்க்க வேண்டும் என்பதற்காக பெண்கள் இவ்வளவு தியாகத்தை செய்ய வேண்டுமா? பெண்களை அடிமைப்படுத்துகிற ஒரு இயல்பு ஆண்களிடம் ஓரளவு இருக்கிறது என்பதை நான் ஒத்துக்கொள்வேன். ஆனால் இந்த சுதந்திரம் இழத்தல் என்பது பற்றி ஒரு கேள்வி வருகிறது. என்ன கேள்வி என்றால், ஒரு குடும்பம் நடத்துகிற பொழுது பெண் மட்டும் சுதந்திரத்தை இழக்கவில்லை, ஆணும் இழக்கிறான். நாளைக்கு பிள்ளைக்கு டியூஷன் ஃபீஸ் கட்ட வேண்டும் என்ற அளவோடு தாயினுடைய கடமை முடிந்து போய்விடும். எங்கேயாவது கடன் வாங்க வேண்டும், உழைக்க வேண்டும், லோன் எடுக்க வேண்டும், இத்தனை பொறுப்பும் வந்து கடைசியிலே தலையிலே விழுவது ஒரு ஆணிடம்தான். ஆகவே அவனும் சுதந்திரத்தை எனக்கு தெரியாது என்று விட்டு அவன் இருக்க முடியாது. அவன் செய்யத்தான் வேண்டும். பிள்ளைகளை 6 மணிக்குள்ளே வீட்டுக்குள்ளே வா என்று சொல்லுகிற தகப்பன் 5:45க்கு அவன் வர வேண்டும். ஆகவே ஒரு குடும்ப சிறப்பான குடும்பத்திலே எல்லாரும் கொஞ்சம் சுதந்திரத்தை இழந்துதான் ஆக வேண்டும். அந்த வகையிலே பெண்ணும் சுதந்திரத்தை இழந்தால் பிழை இல்லை. ஆனால் ஆண்கள் வலியுறுத்தி சில விஷயத்தை செய்கிற பொழுது அது தவறாகிறது. ஆண்களை ஏன் வலியுறுத்தினார்கள் என்றால், நான் ஆண்களுக்கு சார்பாக பேசவில்லை, அதை முதல் புரிந்து கொள்ளுங்கள். இந்த பெண்களுடைய ஒழுக்கம் பற்றி ஆண்கள் ஒரு காலத்திலே அதிகம் கவலைப்பட்டார்கள். ஒழுக்கக்கேடு பற்றி அதிகம் கவலைப்பட்டார்கள். அது என்ன ஆயிற்று என்று கேட்டால், பெண்ணினுடைய ஒழுக்கக்கேடு எங்கே நிகழும்? அவள் வெளியிலே போனால்தானே நிகழும். ஆகவே வீட்டுக்குள்ளே அவளை அடைத்து விட்டால் அவள் வீட்டுக்குள்ளே இருப்பால் ஒழுக்கக்கேடு நடக்காது என்று முட்டாள்தனமாக ஆண்கள் நினைத்தார்கள். இதைத்தான் பாரதி பேசுவான், வீட்டுக்குள்ளே எம்மை பூட்டி வைத்தார், அதை வெட்டி விட்டோம் என்று கும்மியடி என்று பேசினான். பெண்ணினுடைய ஒழுக்கம் பூட்டி வைப்பதாலே நிற்காது, அவளுடைய மனப்பன்மையினாலே தான் நிற்கும். சிறை காக்கும் காப்பு என் செய்யும் என்று பாரதியார் திருவள்ளுவர் கேட்கிறார். அவளுடைய நிறை காக்கும் காப்பேது, அவளாக நிறைவுற்று இருந்தாலேயோடு ஒழுக்கத்தை வீட்டுக்குள்ளே பூட்டி வைத்து காக்க முடியாது. இந்த முட்டாள்தனத்தால் தான் பெண்களை ஒடுக்க நினைத்தார்கள். அவளுடைய அலங்காரம் உட்பட பல விஷயத்தை, ஏன்னா அவள் ரொம்ப அழகாக இருந்தால் மற்றவர்களாலே பார்க்கப்பட்டு விடுவாளோ என்று நினைத்தார்கள். ஆனால் இன்றைக்கு அதுவெல்லாம் இல்லை, அதெல்லாம் உடைக்கப்பட்டு விட்டது. சில பெண்கள் அலங்காரத்தின் பெண்களினுடைய அலங்காரம் என்பவையெல்லாம் மற்றவர்களை ஈர்க்கிற மாதிரி அலங்காரம் செய்ய விரும்புகிறார்கள். இதையெல்லாம் அது அவரவர் குடும்பத்தை பொறுத்தது, நாம் பேச முடியாது. ஆனால் பெண்ணை கட்டாயப்படுத்தி அடிமைப்படுத்தி இன்னதை செய்யென்று சொல்வது ஒரு சமூக வாழ்க்கையிலே, ஒரு குடும்ப அமைதியிலே அது பாதிப்பைத்தான் விளைவிக்கும். நீங்கள் அப்படி சொல்லுகின்ற பொழுது ஐயா, ஒரு ஒரு கேள்வி வருகிறது. ஏன் எங்களுடைய தமிழ் மரபிலே பெண்களுக்கு இந்த ஒழுக்கத்தை அதிகமாக திணித்திருக்கிறார்கள்? இப்போ நீங்கள் சொல்லுகிறீர்களே, பல விடயங்கள் சொன்னீர்கள், பெண்கள் குடும்பத்துக்கு ஏற்றாற்போல் இருக்க வேண்டும் இவ்வாறெல்லாம் சொல்லுகின்ற பொழுது இந்த ஒழுக்கம் என்பது அதிகமாக பெண்களிடம் மட்டுமே திணிக்கப்படுகிறது. அது நான் முன்பும் பேசியிருக்கிறேனோ தெரியவில்லை, ஒன்றை சொல்லுகிறேன். ஒரு ஒரு கட்டுக்கோப்பு என்று ஒன்று இருக்கிறது. ஒரு ஒரு முதலிலே நான் ஒரு நாடளவிலே வருகிறேன். ஒரு நாடு என்றால் அதற்குள்ளே சின்ன பல ஊர்கள் இருக்கும். அந்த சின்ன ஊர்களுக்குள்ளே சில சின்ன தெருக்கள் இருக்கும். அந்த சின்ன தெருக்களுக்குள்ளே வீடுகள் இருக்கும். இப்படித்தான் நாங்கள் அமைத்து வைத்திருக்கிறோம். இந்த அமைப்பினுடைய கடைசி பகுதி எது என்றால் ஒரு இல்லம். நாடு, ஊர் அப்படி வருகிற பொழுது கடைசி பகுதி. அந்த இல்லம் என்கின்ற அந்த கட்டமைப்பு உடைந்தால் ஒரு நாடு உடைந்து போகும். இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அது அத்திவார கல் போல. இந்த இல்லறத்தை பொறுத்தளவிலே ஒரு ஆண் பெண் சேர்ந்து வாழ்வது, அவர்களுடைய சந்ததி உருவாகுவது என்று நாம் அமைத்திருக்கிறோம். அதில் நீங்கள் நினைத்து பாருங்கள், ஒரு குடும்பத்திலே வாழுகிற ஒரு பெண் ஒழுக்க இனமானவளால் இருக்கிறாள், அல்லது ஒரு குடும்பத்திலே வாழுகிற ஒரு ஆண் ஒழுக்க இனானாக இருக்கிறான். இந்த ரெண்டு சூழ்நிலையையும் கொஞ்சம் ஆராய்ந்து பாருங்கள். ஒரு ஆண் பல பெண்ணோடு தொடர்புள்ளவனாக இருக்கிறான் என்று வையுங்கள்.
அந்த குடும்பம் உடையாது. ஏனென்றால் அந்த குடும்பத்திலே பிறக்கிற பிள்ளை பெண் ஒழுக்கமாக இருக்கிறார். இந்த தந்தைக்கும் இந்த தாய்க்கும் பிறந்த பிள்ளை என்பது உறுதியாக தெரியும். இதே இது ஒரு குடும்பத்திலே பெண் ஒழுக்க இனமானவராக இருக்கிறாள் என்று வையுங்கள். அங்கே பிறக்கிற பிள்ளை யாருக்கு பிறக்கிற பிள்ளை என்று கேள்வி வந்துவிடும். ஆகவே பெண்ணினுடைய ஒழுக்கம் இல்ல கட்டமைப்புக்கு மிக அவசியமாகப்பட்டபடியால் தான் பெண்ணினுடைய ஒழுக்கத்தை அவர்கள் அப்படி வலியுறுத்தி இருக்கிறார்கள் என்று நான் நினைக்கிறேன். ஐயா, ஒரு கேள்வி இருக்கிறது. ஒரு குழந்தை பிறந்ததன் பிறகு குழந்தை வளர்ப்பது என்பது ஒரு முழு நேர தொழில். பல பேரை நாங்கள் பார்த்துருப்போம். குழந்தை பிறந்தவுடன் தகப்பனார் வேலைக்கு போயிடுவார், தாயாரும் வேலைக்கு போயிடுவார். வீடுகளில் சில வழிகளில் ஆயாமார்கள், அதாவது வேலைக்காரர்கள் சில வழிகளிலே பிள்ளைகளை பார்த்து கொண்டிருப்பதோ அல்லது பாட்டிமார்கள் பார்த்து கொண்டிருப்பதாகத்தான் இருக்கிறது. ஆனால் பொதுவாகவே சொல்லுகிறார்கள், பிள்ளைகளை வளர்ப்பது என்பது முழு நேர தொழில். அப்படி பார்த்தால் குழந்தை பிறந்ததன் பிறகு கட்டாயமாக பெண் வீட்டில் தான் இருக்க வேண்டுமா? பிள்ளை வளர்ப்பிலே பெண்ணினுடைய பங்கு மிக பெரிது. அதிலே அதற்கு காரணம் சொல்லுகிறேன். ஒரு ஆணும் பெண்ணும் இணைந்து வாழ்ந்தாலும் பிள்ளையை பெற்றெடுப்பவள் தாயாகத்தான் இருக்கிறாள். ஆண் பெற்றெடுக்க முடியாது. ஆகவே பெற்றெடுத்தவளுக்குத்தான் வளர்க்கிற உரிமையும் இருக்கிறது, வளர்க்கின்ற கடமையும் இருக்கிறது, வளர்க்கவும் தெரியும். ஏன் சொல்லுகிறேன் என்றால், நம்முடைய சமூக அமைப்பிலே இயற்கை அமைப்பிலே ஆண்கள் அறிவு சார்ந்த பலசாலிகள், பெண்கள் உணர்வு சார்ந்த மென்மையாளர்கள். குழந்தையை வளர்ப்பதற்கு அந்த மென்மை தான் தேவை. ஆண்களுடைய பலமோ விஷயங்களோ துணை செய்யாது. அது நம் வாழ்க்கையிலே சாதாரணமாக பார்க்கிறோம். வீட்டிலே ஒரு குழந்தையை தாய் கையாள்வதற்கும் தந்தை கையாள்வதற்கும் இடையிலே 1000 மடங்கு வித்தியாசம் இருக்கிறது. ஆகவே பிள்ளைக்கு உணவூட்டுவதிலே இருந்து பிள்ளையை அன்பு பிள்ளைக்கு அன்பு செய்து உறங்கச் செய்வதிலே வரையும் பெண்ணினுடைய கடமை என்பது மிக முக்கியமானது. இன்றைக்கு நாம் அதை இந்த பொருள் தேவைக்காக பெண்கள் வெளியிலே செல்ல தொடங்கின பிறகு அதை தேவையற்றது என கருதி விடுகிறோம். அதனாலே விளைகிற பாதிப்புகள் மிகப்பெரிய பாதிப்புகள். ஒரு குழந்தையை உருவாக்குகிற பொழுது அந்த குழந்தையை ஒரு 10 ஆண்டுகளாவது தாயினுடைய அரவணைப்பிலே அவள் வளர வேண்டும். அதற்கு பிறகு பிள்ளை குடும்பத்துக்கு பலசாலி. அது வரைக்கும் குழந்தை குடும்பத்துக்கு பாரம், அதற்கு பிறகு பலம். ஆரம்ப காலத்திலே யாழ்ப்பாணத்திலே ஒரு பழமொழி சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கிறேன், பாலர் பஞ்சம் 10 வருஷம் என்று சொல்வார்கள். ஒரு 10 ஆண்டு வளர்ப்பது வரையும் தான் கஷ்டம். பிறகு அந்த பிள்ளைகளாலே குடும்பம் பலம் பெறும். அந்த வளர்ச்சியிலே பெண் செய்யக்கூடிய கடமையை ஆனால் செய்ய முடியாது. இன்னொன்று, இப்பொழுது இந்த பொருள் தேடுவதற்காக பிள்ளைகளை கொண்டு போய் அங்கே விடுவது இங்கே விடுவது என்று மாறியிருக்கு. ஒரு காலத்திலே பெண்கள் வேலை செய்ய முடியாத பட்சத்திலே வீட்டிலே இருந்த பெரியவர்கள் இருந்தார்கள், பாட்டா பாட்டி என்று இருந்தார்கள். அவர்கள் தாயை விட அதிகம் அன்பு காட்டுவார்கள். ஆகவே அந்த அன்பு குறைவு இருக்கவில்லை. இன்றைக்கு அவர்களும் வீடுகளிலே இல்லை, இல்லங்களிலே கொண்டு போய் விட்டுவிட்டோம். நான் தனியே வாழப்போகிறேன் என்று வாழ்ந்துவிட்டு பிள்ளை வளர்ப்பதை ஒரு பெரிய பாரமாக நினைப்பது என்பது நம் குறைபாடே தவிர நம்முடைய வாழ்க்கை முறையினுடைய குறைபாடு அல்ல. பிள்ளைகளை தாய் வளர்க்கிறது போல யாராலும் வளர்க்க முடியாது. அந்த வளர்ப்புக்காகத்தான் தாயை இல்லத்திலே இருக்கும்படியாக நம்முடைய சமூக அமைப்பு வகுத்தது. அதனால தான் இல்லத்தரசி இல்லாள் என்று பெயரெல்லாம் வந்தது. இதை ஆண் செய்ய முடியாது என்பதற்கு தமிழிலேயே ஒரு விளையாட்டு சொல்வார்கள், இல்லாள் என்ற அந்த வார்த்தைக்கு ஆண்பால் இல்லை, அது இல்லான் என்று போய்விடும், ஒன்றும் இல்லாதவன் என்று ஆகிவிடும். அது ஆகவே ஒரு பெண்தான் குடும்பத்திலே பிள்ளைகளை வளர்க்க வேண்டும். நீங்கள் 1000 சொல்லுங்கள், தர்க்கத்துக்காக எதையும் பேசிவிட்டு போகலாம். தாயினாலே வளர்க்கப்படுகிற ஒரு பிள்ளைக்கும் தாய் இல்லாத சூழலிலே வளர்க்கிற பிள்ளையையும் ஒன்று பற்றி பேச விடுங்கள், அவர்களுடைய உணர்வு புரியும். இப்போ இந்த நீங்கள் விடயம் சொல்லுகின்ற பொழுது ஒரு சிந்தனை வருகிறது ஐயா. அப்படி பார்த்தால் ஒரு ஒரு வைத்தியரும் ஒரு சார்ட்டட் அக்கவுண்டனும் அல்லது ஒரு 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 ஆசிரியத்துவம் செய்கின்றவரும் அந்த தொழிலெல்லாம் வேலை பிள்ளை பிறந்ததன் பிறகு விட்டுவிட்டு முழு நேரமாக பிள்ளை வளர்ப்பிலே ஈடுபட வேண்டுமா? நான் சொன்னேனே, நம்முடைய வாழ்க்கை முறைக்கு மாறாகத்தான் நாங்கள் வீட்டை விட்டு பெண்கள் புறப்பட்டார்கள். புறப்படுகிற பொழுது இந்த பாதிப்புகள் வரத்தான் செய்யும். நான் சொல்கிறேன், ஒரு ஒரு ஆசிரியையோ அல்லது ஒரு வைத்து வேலை செய்கிறவர் வேலை செய்து இப்போ குழந்தை பிறந்து விட்டால் அரசாங்கமே குறிப்பிட்ட காலம் லீவு கொடுக்கிறது. ஏன் லீவு கொடுக்கிறது? குழந்தையை குறிப்பிட்ட காலத்திலே அந்த பிள்ளையோடு தாய் இருக்க வேண்டும் என்பதற்காகத்தானே. அரசாங்கத்தால் கொடுக்கக்கூடிய லீவு தான் அவ்வளவு, தேவையான லீவு அவ்வளவல்ல, அதற்கு மேலேயும் இருக்கிறது. அதைத்தான் நம்முடைய வாழ்க்கை முறையிலே பிள்ளையோடு தாய் இருக்க வேண்டும் என்று அமைத்தார்கள். உடைத்து கொண்டு புறப்பட்டு விட்டோம். அதனுடைய பாதிப்புகளை நாம் சந்தித்துத்தான் ஆக வேண்டும். ஆகவே நான் வேலைக்கு போக போகிறேன், என் பிள்ளையை பார்க்க முடியாது என்றால் நல்லது, பார்க்காமல் விடுங்கள்.
பிற்காலத்திலே பிள்ளைகள் உங்களை பார்க்க மாட்டார்கள். அதுதான் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது. எல்லா ஊர்களிலும் முதியோர் இல்லம் வளர்ந்து கொண்டே போகிறது. ஒரு காலத்திலே எனக்கு தெரிந்து நான் வாழ்ந்த யாழ்ப்பாணத்திலே முதியோர் இல்லம் என்ற ஒன்றே இருக்கவில்லை, ஒன்றே இருக்கவில்லை. இன்றைக்கு அங்கொன்று இங்கொன்று அங்கொன்றாக வளர்கிறது. என்ன செய்கிறார்கள்? பிள்ளைகள் பெற்றோர்களை கொண்டு போய் அங்கே தங்க விட்டு விடுகிறார்கள். ஏனென்றால் பெற்றோர்களுடைய அன்பு கிடைக்காத பிள்ளைகளாக அவர்கள் இருப்பார்கள். இப்பொழுது கூட அவர்களின் சுயநலத்தினாலே நான் வாழ வேண்டும் இவர்கள் இடைஞ்சல் என்று கருதுகிறார்கள். ஆகவே இந்த மாற்றங்களை நீங்கள் செய்யலாம். தமிழர் பண்பாட்டிலே வந்த வாழ்க்கை முறையிலே மாற்றங்களை செய்யலாம். அந்த மாற்றங்களின் பாதிப்பையும் நீங்கள் சந்தித்துத்தான் ஆக வேண்டும். சில வழிகளிலே வீடுகளிலே இருக்கக்கூடிய பெண்களாக இருந்தாலும், பிள்ளைகளை வீடுகளிலே இருந்து பராமரிக்கக்கூடிய பெண்களாக இருந்தாலும், பிள்ளைக்கு 2 வயது வருகின்ற பொழுது, 2.5 வயது வருகின்ற பொழுது உடனடியாகவே கொண்டே ஒரு மோண்டசரிக்கோ இல்லாட்டி ஏதேனும் ஒரு கீழ்நிலை பள்ளிக்கோ அனுப்பி விடுகிறார்கள். நாங்கள் என்ன ஒரு 20-25 வருட காலத்துக்கு உட்பட்ட காலப்பகுதியிலே 5 வயது வருகின்ற பொழுது நாங்கள் பாடசாலைக்கே போவோம், அல்லது 4 வயது வருகின்ற பொழுதுதான் மோண்டசரிக்கே போவோம். எல்லாம் நம்முடைய ஆசையினுடைய விளைவுகள். அதாவது வேக வேகமாக பொருளுலகுக்குள்ளே முன்னேற வேண்டும் என்று நினைத்து ஆண் பொறுப்பை பெண்ணும் பெண் பொறுப்பை ஆணும் எல்லாம் போட்டு கலந்து வைத்திருக்கிறோம். அதனாலே நிம்மதி இழந்திருக்கிறோம். ஒன்றை மட்டும் நான் சொல்வேன், பிள்ளைகளையும் அப்படித்தான் நாங்கள் கரைச்சல் செய்கிறோம். அதாவது 5 வயது படிக்கிறது என்று சொன்னீர்களே, ஆரம்பத்திலே 3 வயதிலே ஏடு தொடக்குவார்கள். அதுக்கு பிறகு 5 வயதிலே தான் பாடசாலைக்கு விடுவார்கள். இன்றைக்கு எல்லாம் வேகமாகி வேகமாகி 3 வயதுக்கு பிள்ளைக்கு ஏடு தொடக்குவதற்கு முதலே நர்சரிக்கு அனுப்புகிறார்கள். இப்பொழுது ஒரு புது கொள்கை மேற்கு நாட்டிலே வந்திருக்கிறது, தாயின் வயிற்றிலேயே பிள்ளை கற்க முடியும் என்கிறார்கள். கற்கலாம், இல்லை என்று சொல்லவில்லை, ஆனால் அது நியதியான வாழ்க்கையாக முடியாது. அதுதான் முக்கியம். ஆகவே அமைதியான ஒரு வாழ்க்கை, நான் சொல்வேன் வாழ்க்கையிலே பொருள் தேடுவது எதற்கு? சந்தோஷத்துக்கும் அமைதிக்கும். அந்த அமைதியும் சந்தோஷமும் குழம்புமானால் பொருள் தேடுவதாலே என்ன பிரயோசனம்? நம்முடைய பழைய பெரியவர்கள், எனக்கு தெரிந்து என் ஊர் முழுவதும் நான் பார்த்திருக்கேன், ஒரு கிராமத்தில் வாழ்ந்திருக்கிறேன், கிராமம் முழுவதும் பார்த்திருக்கிறேன். அங்கே இருந்த பெற்றோர்கள் தாய்மார்கள் எல்லோரும் சந்தோஷமாக இருந்தார்கள், எல்லோரும் அமைதியாக இருந்தார்கள், அன்பு பாராட்டி இருந்தார்கள். இன்றைக்கு அது ஒன்றும் இல்லை. ஆகவே எந்த வாழ்க்கை சிறப்பு என்று நாம் தான் முடிவு செய்ய வேண்டும். பல கேள்விகளை கேட்க வேண்டும் என்ற ஆவல் எங்களுக்கு இருக்கிறது. இன்றைய தினம் இல்லத்தரசிகள் சம்பந்தமாக பல கேள்விகளை நாங்கள் கேட்டிருந்தோம். ஒரு இல்லத்தரசிக்கு, ஒரு இல்லாளுக்கு என்னென்ன பண்புகள் இருக்க வேண்டும், அதே நேரத்தில் எவ்வளவு பொறுப்புகள் அவர்களுக்கு இருக்க வேண்டும், அந்த பொறுப்புகள் எல்லாம் செய்ய வழிபடுகின்ற பொழுது அவையெல்லாம் தங்களுடைய சுதந்திரம் பறிக்கப்படுகின்ற ஒரு விடயமாக பெண்கள் சிந்திக்கிறார்களே, இது நியாயமா என்ற அடிப்படையிலெல்லாம் பல கேள்விகளை நாங்கள் கேட்டிருந்தோம். அதற்கு பெண்கள் கட்டாயமாகவே குடும்பத்தை பார்க்க வேண்டிய அந்த தலையாய கடமையை அவர்கள் செய்யவே வேண்டும். யார் அந்த சமநிலையிலிருந்து முரண்படுகிறார்களோ வேறுபடுகிறார்களோ அவர்கள் அந்த பொறுப்பை எடுக்க வேண்டும் என்ற அடிப்படையிலும் திரு கம்பபாரதியினா ஜெயராஜய்யா அவர்கள் பல விடயங்களை பகிர்ந்து கொண்டிருந்தார். இறுதியாக ஒரு விடயத்தை சொல்லியிருந்தார், பிள்ளைகளை பார்க்க வேண்டியது, பிள்ளைகளை வளர்க்க வேண்டியது ஒரு தாயினுடைய ஒரு தலையாய ஒரு கடமை. 10 வயது வரையாவது கட்டாயமாக பிள்ளைகள் தாயினுடைய அரவணைப்பிலேயே வளரப்பட வேண்டும் என்ற ஒரு கருத்தையும் சொல்லியிருந்தார். இன்னும் பல விடயங்களை நீங்களும் உங்களுடைய கேள்விகளாக எங்களுக்கு நீங்கள் அனுப்பி வைக்கலாம். எங்களுடைய வாட்ஸ்அப் இலக்கத்தையும் நாங்கள் ஞாபகப்படுத்துகிறோம், 0710103333 என்ற வாட்ஸ்அப் இலக்கத்துக்கு நீங்கள் உங்களுடைய கேள்விகளை அனுப்பி வைப்பீர்களாக இருந்தால் நிகழ்ச்சியை நாங்கள் சேர்த்துக்கொள்வோம். அதே நேரத்திலே தபால் மூலமாகவும் உங்களுடைய கேள்விகளை நீங்கள் அனுப்பலாம். தயாரிப்பாளர் கேள்விகளால் ஒரு வேள்வி, சக்தி டிவி, தபால் பெட்டி இலக்கம் 75, அரளிய உயன, தெப்பானம, பன்னிப்பட்டியா என்ற முகவரிக்கு நீங்கள் அனுப்பிவிகளாக இருந்தால் நிகழ்ச்சியிலே நாங்கள் சேர்த்துக்கொள்ள தயாராக இருக்கிறோம். ஆகவே இதுவரை நேரம் எங்களோடு பகிர்ந்து கொண்டிருந்த பல கருத்துக்களை எங்களோடு பகிர்ந்து கொண்டிருந்த கம்பபாரதியினா ஜெயராஜய்யா அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி ஐயா, வணக்கம். இந்த அளவோடு கேள்விகளால் ஒரு வேள்வி நிகழ்ச்சியை நிறைவு செய்து கொண்டு மீண்டும் அடுத்த வாரம் இன்னும் ஒரு கேள்விகளால் ஒரு வேள்வி நிகழ்ச்சியிலே உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்ளும் நான் உங்கள் அன்பின் ராகேஷ் சர்மா. நன்றி, வணக்கம்.